பகவத்கீதை திறந்த மனதுடன் சிந்திக்க செய்து கேள்விகளை எழுப்புவதற்கான திறனை தூண்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன சுவாமி சித்பவந்தா ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஆங்கில விளக்க உரையின் இணையவழி புத்தகத்தை காணொலி காட்சி வாயிலாக இன்று பிரதமர் வெளியிட்டு பேசினார். At the core of Atmanirbhar Bharat is to create wealth and values not only for ourselves but for the larger humanity. We believe that an Atmanirbhar Bharat is good for the world. In the recent past, when the world needed medicines, India did whatever it could to provide them. தேசபிதா மகாத்மா காந்தி, லோக்மானிய திலகர், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆகியோர் கீதையால் உத்வேகம் பெற்றதாக கூறினார். கீதையை கற்றதால்தான் கொரோனா பாதிப்பிலிருந்து காப்பதற்காக தடுப்பு மருந்துகளை இந்தியா அளித்து உதவி வருவதாக அவர் தெரிவித்தார். இணையவழி புத்தக வெளியீட்டை அதிகரித்து அதன் மூலம் பகவத்கீதை புத்தகத்தை இடம்பெற செய்து இளைஞர்களிடையே அது குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறினார். இதன் மூலம் கீதைக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை அவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். E-books are becoming very popular, especially among the youth. Therefore, this effort will connect more youngsters with the noble thoughts of the Gita. Friends, this e-book will also deepen the connect between the eternal Gita and the glorious Tamil culture. The vibrant Tamil diaspora spread globally will be able to read it easily. இந்நிகழ்ச்சியில் கீதையின் ஆங்கில பதிப்பை எழுதிய சுவாமி சித்பவானந்தாவிற்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தினார்.